Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் மார்னிங் டு ஈவினிங் ஸ்கூல் டே ரொட்டீன் பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தியாக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கீரை சாதம் தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். எனக்கு பாலக்கீரை தான் வந்து கிடச்சிது. ஸோ உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ நீங்கள் அந்த கீரையில் வந்து இந்த ரைஸ் வந்து பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துட போகிறீங்க அப்படிங்கிறத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம நார்மல் பொன்னி ரைஸ்லே வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரைஸில் பண்ணி கொடுங்க. ஸோ சாஃப்டாக இருக்கும் மத்தியான குழந்தைங்க சாப்பிடும்போது. இதே நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லஞ்ச் பாக்ஸில் நம்ம போடும்போது வந்து கொஞ்சம் வந்து வர நான மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம சாப்பாட்டு அரிசியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கீரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீரையை வந்து ஒரு சில மசாலாலாம் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு வாயில் எதுவுமே தட்டுப்படாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கட்டு கீரை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு பிரியாணி இலை, ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது போக தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம ரைஸ்க்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ இந்த கீரை மசாலா போக மீதி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினாலே வந்து போதும். இல்லைனா ரொம்பவும் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா குழஞ்சி வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து அரைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது கூடயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரைஸும் வந்து ஊற போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸ் நான் இன்றைக்கி எடுக்கலை, சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து நான் மார்னிங் எழுந்திரிச்ச உடனேவே நான் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து நெய் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் வந்து சேர்த்து நல்லாவே வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். ஸோ தியா பார்த்திங்க அப்படின்னா பீஸ் வந்து நல்லா சாப்பிடுவா, பீஸு, சோயஸ் சங்ஸு இது எல்லாமே நல்லா சாப்பிடுவான். ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட பீஸ் இருந்துச்சு, ஃப்ரோசன் பீஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள் பசங்க என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுலேயே அவங்களுக்கு வந்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் போன மாதிரியும் இருக்கும், வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பீஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எந்த மசாலாவும் போட போகிறதில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ தியா வந்து பெருசாக காரம் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறதுனால நான் வந்து சில்லி பவுடர் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி கீரையும் தண்ணியும் சேர்த்து தான் வந்து நம்ம ரைஸ்க்கு ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த ரைஸை வந்து போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டால் போதுங்க. ஸோ நல்லாவே வந்து ரைஸ் வந்து குக் ஆகி வந்துடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவு இருந்துச்சு. ஸோ அவளுக்கு அளவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி ஊத்தாப்பம் மாதிரி அவளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ ஊத்தாப்பம் கூட பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு பொடி வச்சு, இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இட்லி பொடி வந்து அவளுக்கு வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் மேங்கோ கட் பண்ணியிருந்தேன். ஸோ மீதி இருந்த மேங்கோவும் மார்னிங் சாப்பிட்றதுக்காக நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். ஸோ பாப்பா பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சாச்சு. அவள் வந்து நாங்கள் எந்திரிச்சு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour தாங்க, அதுக்குள்ளே அவ்வளோ எந்திரிச்சிருவான். ஸோ அவங்க அக்காவுக்கு வந்து பாய் சொல்லாமல் வந்து மேடம் வந்து இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து எல்லாம் சவுண்டு, குக்கர் சவுண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால கண்டிப்பாக வந்து குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க. ஸோ தியாவும் வந்து சூப்பராக வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்து நடக்கவே இடம் இருக்காது. அந்த மாதிரி இவள் ஒரு பக்கம் வந்து அவள் பாட்டுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு இது பண்ணிகிட்ருப்பா. சார் நானும் வந்து விட்டுருவேன், ஏன்னா மார்னிங் நம்மளுக்கு வேலை ஆகணும் இல்லையா, அதனால் விட்டுருவேன்.
வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பினாச் ரைஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா தியாவோட பேக்கில் வந்து அவங்களுக்கு டைம் டேபிள்க்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ இன்னுமே வந்து ஸ்கூலில் வந்து இன்னும் புக்ஸ் நோட்ஸ் எல்லாமே வாங்கி வைக்கல, பிகாஸ் இது வந்து இப்போ தான் புது ஸ்கூல். ஸோ இப்போ தான் வந்து அவங்க ஒரு அட்லீஸ்ட் 1 மந்தாவது டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஸ்கூல் கேட் வரைக்குமே வந்து நம்ம கொண்டு போய் விட தான் போகிறோம். ஸோ அங்கேருந்து அவங்க கிளாஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் 1 மந்த் கழிச்சு மேபி அவங்களுக்கு புக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் தான் இருக்குது டைம் டேபிள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் எல்லாமே அவளுக்கு வந்து வச்சுட்டு, ஸோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அவளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் திருத்தியா பாப்பா கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ லஞ்ச் வாக் முடியல அப்படின்னா டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன். சும்மா இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு சும்மா வந்து தொடச்சி விட்டுருவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸோ தியாக்கு பண்ண ஸ்பினாச் ரைஸே தான் நாங்களும் லஞ்சுக்கு வச்சுக்க போகிறோம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் இருக்குது. ஸோ ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கு, அதை வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு. ஸ்டவ்லேருந்து எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து தொடச்சிட்டேன். ஸோ இனி வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நைட் தான் வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டென்டல் போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சுங்க. ஸோ லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு கேவிட்டி டூத் இருந்துச்சு. ஸோ அது இத்தனை வருஷமாக, அதாவது நான் ஆரத்தியாக பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து அந்த கேவிட்டி இருந்துச்சு. பட் இத்தனை வருஷம் எந்த பிரச்சனையும் பண்ணலை. கரெக்டாக இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு லாஸ்ட் 1 வீக்காக சரியான வலி. ஸோ டாக்டர்கிட்ட போனோம், அது வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி போய் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா திருத்தியா பாப்பாவுக்கு வந்து காலையில் ராகி கஞ்சி கலக்கியாச்சு. அதுக்கப்புறம் பாலும் வந்து பால் பேக்கெட் வந்து காலையில் வந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம காய்ச்சி வச்சுட்டு போயிடலாம். ஸோ வந்து நம்ம டீ ஏதாவது வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காய்ச்சி வச்சுட்டு. ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் குளிப்பாட்டி விட்டுட்டார். அதுக்குள்ளே நான் வந்து ராகி கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன். ஸோ ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவள் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருப்பா, நான் போய் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையிலேயே வந்து அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு 10
9:30 அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதனால் வந்து அவசர அவசரமாக எல்லாமே பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வந்து டீ வச்சு குடிச்சாச்சுங்க. கொஞ்சம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெருசாக வெளியிலலாம் போல, உள்ளேயே தான் இருந்தோம். இருந்தாலும் அந்த டெம்பரேச்சருக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா காரில் வர வர தூங்கிட்டாங்க. ஸோ அவங்களையும் தூங்க வச்சுட்டு டீ வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டிவி பார்த்துக்கிட்டே வந்து குடிச்சிட்ருந்தேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்குவா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அட்லீஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ இனி லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒர்க் இல்லை இல்லையா. ஃபிஷ் மட்டும் வந்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சண்டே வந்து அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாதி ஃபிஷ் வந்து அன்னைக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ மீதி வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இன்றைக்கி அந்த ஒன் பாட் ரைஸ்க்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து தியா ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. இனி அவ்வளோதான் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னானே நார்மலாக அவங்களுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துருந்தா அதை பார்க்கணும். ஸோ ருட்டீன் வந்து அப்படியே போயிடும். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டட்டா பை.